அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆக்சுவலாக ஜெயகாந்தம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா சிறுகதை மன்னன் நிறைய விஷயம் படிச்சிருப்போம் உன்னை போல் ஒருவன் இந்த மாதிரி திரைப்படங்களும் எடுத்தது கூட இவருடைய கான்செப்ட் தான் ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் காலமானார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஜெயகாந்தனை பொறுத்தளவுக்கு இந்த படங்களில் உன்னையவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்குது அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் படித்து பார்த்தேன் கடைசியில் அந்த கதை வந்து உன்னையவே தர்க்கத்திற்கு அப்பால் அது தர்மமாக அது நியாயமாக அது என்ன ஏதுன்னு தெரில ஆனால் சூப்பராக இருந்துச்சு அந்த கதை ஒன்றுமே ஒரு சூப்பர் கதை ஸோ அந்த படத்தை பற்றி நடத்துகிறேன் கொஞ்சம் கிளியராக கேட்டுக்காங்க ரைட் ஜெயகாந்தம் அப்படிங்கிற ஒரு நினைவுதலில் எதற்காக எழுதுகிறேன் இவர்கள் பார்வையில் ஜெகநாதன் அதான் இதெல்லாம் அப்படி ஒவ்வொரு கண்டென்ட்லாம் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு அவர் விருது பார்த்துருவோம் டேட் ஆஃப் பர்த் பார்த்துருவோம் இந்த டேட் ஆஃப் ஒரு விஷயம் இருக்குது அவர் பாருங்கள் பிறந்தபோது நாலு 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 எல்லாமே இருபத்தி நாலு ஜீரோ நாலு முப்பத்தி நாலு பாருங்கவேன் நாலு 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 தான் இருக்கும் மாதம் பொறுத்தளவுக்கு அங்கேயும் நாலு இங்கேயும் நாலு தான் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி சாரி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது பண்ணியிருப்பார் இந்த கோடு வேடை வச்சுக்கிட்டாலே போதும் பொதுவாக நாலு 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 இருபத்தி நாலு நாலு முப்பத்தி நாலு அடுத்து வந்து பார்த்தோன்னா அதே நாலாவது மாதம் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்தளவுக்கு யாவோ வச்சுனாலே அடிச்சிடலாம் ரெண்டு நாளை கூட்டினா எட்டு அவர் இறந்த டேட்டு அப்படிங்கிற மாதிரி கூட யாவோ வச்சுக்கலாம் ஈஸி தான் அடுத்து வந்து குடியரசுத் தலைவர் விருது உன்னை போல் ஒருவன் அந்த திரைப்படம் கூட வந்துருந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு குடியரசுத் தலைவர் விருது கொடுத்துருந்துருக்காங்க சாகித்ய அகாடமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆமாம் சில நேரங்களில் சில மனிதர்கள் அவார்டு வாங்குவாங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் அவார்டு வாங்காமல் வேடிக்கை பார்ப்பாங்க அந்த மாதிரி ஸோ சாகத்திய அகாடமி விருது வாங்கியிருக்காரு சோவியத் நாட்டு விருது அடுத்து பார்த்தீங்கன்னா சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால் அதாவது இமயமலையெல்லாம் தாண்டி அங்கிட்டு போய் கடந்து போனால் தான் ரஷ்யாவுக்கே போக முடியும் அதான் சோவியத்தை நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால் அடுத்து ஞானப்பிட விருது தாமரை திரு விருது இதெல்லாம் ஓகே இந்த விருதுகள்லாம் வாங்கியிருக்கார் ரைட் அதுக்கு எதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன் இதில் ஒன்றும் கண்டன்ட்லாம் எதுவும் கிடையாது சும்மா ஒரு கதை மாதிரி எழுதிரு ஒரு நான் எதுக்காக எழுதுகிறேன்னா எனக்கு வந்து தமிழ் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுலேருந்து சொல்லியிருப்பார் இதில் வந்து வினாக்கள் ஒன்றும் கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் இங்கே இருக்குது இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு மூணு கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுக்காங்கவேன் அசோகமித்திரன் என்ன சொல்லியிருக்காருனா இவர் அரசியலில் பங்கு பெறாமல் போனதற்கு கூட இவர் எழுத்து தான் இவர் மொத்த வேலையை இவர் படைப்பதல் அந்த எழுத்து அந்த இயல் அந்த கதை கட்டுரை இந்த மாதிரி வேலை தான் புதினம் சிறுகதை குறுமுதினம் இதுதான் அவருடைய வேலையே அப்படின்னு சொல்லி அசோகமித்திரன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இவர் அரசியலில் பங்கு பெறாமல் போனதற்கு காரணம் இதுவாக இருக்கலாம்னு சொன்னவர் அவர் அசோகமித்திரன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கருத்து வாசகர்கள் கருத்து தீபம் இதழ் அப்படிங்கிறதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான இருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தீபம் இதழ் அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிற இதழில் சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவருடைய அந்த கச்சிதமான உருவம் அவருடைய தன்னடக்கம் எல்லாமே நல்லா இருக்குது வெற்றிகரமாக இருக்குது எல்லாமே ஒரு ஒரு சாதனை தான் அந்த சாதனைங்கிற வார்த்தை கடைசியில் வந்தாலே அது வாசகருடைய கருத்து அடுத்து நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை நேர்கொண்ட பார்வைன்னா அஜித் படம் தெரியும் அதுன்னு நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை ஸோ இங்கே காசு செல்லப்பன் ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா படிக்காத மேதை படிக்கவில்லையே தவிர அவர் பிரெஞ்சு தமிழ் எல்லாமே இந்திய மொழிகள் எல்லாமே நிறையா மொழிகள் தெரிஞ்சு வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி கா செல்லப்பன் செல்லமாக கூப்பிட்றாரு ஸோ நேர்கொண்ட பார்வைன்னா அஜித்து நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வைன்னா இங்கே ஜெயகாந்தனை பற்றி கா செல்லப்பன் அப்படிங்கிறவர் கூறியிருக்கார் மொத்தம் மூணு பேர் அடுத்து இந்த எழுதிய நூல்கள் ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு புதினம் யாவும் வச்சுக்காங்க ஷார்ட்கட்டுக்காக புதினம் அப்படிங்கிற இடத்துல பாருங்கள் ஒரு குட்டி கதை கதையில் மேன் மனிதன் சம்மந்தமாக வந்துக்கிட்டே இருந்தாலே அது புதினம்தான் ஈஸியாக பிடிச்சிடலாம் பாருங்கவேன் பாரிசுக்கு போ ஒருத்தனை பாரிசுக்கு போய் தொலை அப்படின்னு சொல்கிறது சுந்தரகாண்டம் ஒரு மனிதர் உன்னை போல் ஒருவன் ஒருவரை சொல்கிறாங்க அடுத்து கங்கை எங்கே போகிறாள் எங்கே போகிறாள் ஒருத்திய ஒரு நடிகை அடுத்து ஒரு பெண் பாருங்கள் இன்னும் ஒரு பெண்ணின் கதைனா ஒரு பெண் ஒரு மனிதன் இந்த மாதிரி ஒரு மனிதர்களை குறிச்சிக்கிட்டே மேன் எழுதிக்காங்க புதினம் பக்கத்தில் மேன் இந்த மாதிரி மனிதர்களை இப்போ குறிச்சுக்கிட்டே இருந்தாலே அது புதினம்தான் குறும்பு தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸி தான் நான் சொல்கிற ஷார்ட்கட் கேட்டுக்காங்க சினிமாவுக்கு போன சித்தாள் செகண்ட் ஷோ போயிருப்பாங்களோட அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா கை விலங்கு போட்டு கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி ஸ்டேஷனில் ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டாங்க மூலையில் உட்கார வைக்கும்போது அவங்க அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க ஐயோ அப்படின்னு சொல்லி ஏ யாருக்கா அழுதுறா அப்படின்னா அழுதுகிட்டே இருக்காங்க சரி சரி அட்வைஸ் பண்ணி உபதேசம் பண்ணி அனுப்பிச்சி விடியா போயா சித்தாவை போயிட்டு அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணி என்ன பண்ணுறாங்க அனுப்பிச்சி விட்றாங்க ஆனால் கருணையில் கிடையாது ஏதோ அன்டைமுங்கிறனால அனுப்பிச்சி விடுறேன் அதான் கருணையெல்லாம் அல்ல அனுப்பிச்சி விட்டுறாங்க அனுப்பிச்சி விட்டுறோம்னா இது ஒரு பெரிய பிரளயம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க ஒரு பிரளயமே வடிக்குது ஏன்னா செகண்ட் ஷோக்கு போயிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சா ஒரு எங்கே போனோம் ஏது போனோம் அப்படின்னு சொல்லி பயங்கர பிரலயம் வெடிக்குது இது குறும்பு தினம் புதினம்னா மேன் அப்படிங்கிற ஷார்ட்கட் வச்சுக்காங்க குறும்பு தினம்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு பொண்ணு சித்தால் பொண்ணு செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு பிரளையம் வடிக்குது அதையாக வச்சுக்காங்க மிச்சம் இருக்கிற எல்லாமே சிறுகதை தான் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் இதுக்கு ஷார்ட்கட் நம்ம போட வேண்டியதில்லை அதுதான் புதினம் குறும்புதினமுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சாலே சிறு மிச்சதெல்லாம் சிறுகதை தான் புரிதாக உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாழ்விக்க வந்த காந்தி அப்படின்னா பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி அந்த பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாறு தமிழாக்கம் செஞ்சிருப்பார் அடுத்து ஒரு கதாசிரியரின் கதை அப்படின்னா முன்சி பிரேம்சந்தோட வாழ்க்கை வரலாறு முன்சி பிரேம்சந்தோட வாழ்க்கை வரலாறு ஒரு கதாசிரியரின் கதை அப்படிங்கிறது திரைப்படமான படைப்புகள் இதில் நமக்கு நல்லா தெரிஞ்சது என்னென்னா உன்னைப்போல் ஒருவனு ஒன்று தான் நல்லா தெரியும் எனக்கு தெரிஞ்சது மிச்ச படம்னு நான் பார்த்ததில்ல சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு படம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஒரு நடிகைனாலே அது திரைப்படம் எடுத்திருப்பாங்க ஊருக்கு நூறு பேர் ரைட்டு ஒரு திரைப்படம்னாலே நூறு பேர் வந்து பார்த்தாதான் நல்லா இருக்கும் ஊருக்கு நூறு பேர் வந்து பார்த்துருக்காங்க யாருக்காக அழுதான் இப்போ திரைப்படனாலே அழுக வச்சுருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஸோ நல்லா தான் இருக்குது அடுத்து பாரிசுக்கு போக்கு முன்னுரை வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இது கொஞ்சம் சொல்லியிருக்காங்க பாரிசுக்கு போங்கிறதுக்கு புதினத்துக்கு முன்னுரை கொடுத்துருக்கார் இவர் அது நல்லா இருக்குங்கிறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அப்படிங்கிறத மட்டும் யாவோ பாரிஸுக்கு போனோம்னா பாரிஸ் நகருக்கு போனோம்னா ஆறுகளில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடும் பெரிய ஆறு ஒன்று ஓடும் இங்கிட்டு கடந்து போங்கன்னா அங்கிட்டு கடந்து போனால் தான் ஆறு ஆறு டபுள் சிக்ஸ் ரைட்டா இதில் தான் அவார்டு வாங்கியிருந்தார் சாகித்ய அகாடமி இருந்து கூட வாங்கியிருந்தார் நம்ம சிவஞானம் ரைட்டா டபுள் சிக்ஸ் யாவோ வச்சுக்காங்க பாரிஸுக்கு போனாலே ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு இதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் மூலமாக இவங்க ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி ஒரு பாட்டு ஒன்று இது பண்ணியிருக்காங்க எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடல்லே கலந்திருக்கும் அந்த பாடல்னாலே அவ்வளோதான் ஏழைகளின் கண்ணீரும் பாடல்லே கலந்திருக்கும்னாலே பட்டுக்கோட்டை பாட்டு தான் ரைட்டாங்க இவருடைய முயற்சியால் இவருடைய படைப்பால் இன்னொரு பக்கமும் கூட இது இது ஒன்றுமே நல்ல விஷயம் அதே மாதிரி எதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நல்லா பதில் சொல்லிடுவார் அதில் என்ன பதில் சொல்லணும்னா நம்ம பெற்ற சுந்தரத்தை பேணி காப்பது நல்லது பேட்டி எடுத்தவங்க யாருன்னா கிருஷ்ணமணி அதே டபுள் சிக்ஸ் தான் திரு கிருஷ்ணமேனி டபுள் சிக்ஸில் தான் காப்பாற்றின வாங்கின சுதந்திரத்தை அவர் காப்பாற்றுங்க மொதல் அப்படிங்கிற மணிக்கே சொல்லியிருப்பார் சிறுகதை இது என்ன கதை அப்படிங்கிறது ஷார்ட்டாக பாருங்கள் இந்த கதை உண்மையே சூப்பர் கதை தான் இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயம் தோற்றுருவோம்னு நினச்சி போனாலே அது ஒரு வெற்றி தான் இப்போ ஹாலுக்கு போகிறேன் டிஎம்பிசிக்கு படிக்காமே ஒழுங்காக படிக்காமல் போனோம்னா என்னத்தந்த ஒட்டை விட்டுட்டோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு போய் அதை விட்டுவிட்டால் கூட அதுவே ஒரு வெற்றி தாங்கிறாரு இந்த மாதிரி பல தோல்விகளும் அது வெற்றி தான் புரியுது உங்களுக்கு ஆனால் ஜெயிக்கணும்னு நினச்சி போனால் ஜெயிச்சிடலாம் தோக்கம் நினச்சி போனால் தோத்துட்டு அதுவும் வெற்றி தான் அதனால் கொஞ்சம் பார்த்து நினச்சிட்டு போங்க அப்படிங்கிறாரு ஸோ இவருக்கு ஒரு வெள்ளி ரூபாய் வந்து கையில் இருக்குது பாக்கெட்டில் அந்த வெள்ளி ரூபாயில் முக்கால் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் ரூபா இருக்குது பார்த்தீங்கன்னா முக்கால் ரூபா போக இருபத்தஞ்சு கால்னா வந்து அவர் வச்சுக்கிறாரு கால் ரூபா வச்சுக்கிறாரு எதுக்காகனா இவர் என்ன பண்ணுறன்னா தன்னுடைய தோல்வியை வந்து சந்தோஷமாக கொண்டாடணும் அவங்க எப்படி எப்படியோ கொண்டாடுறாங்க கேக்கு வெட்டுவாங்க அது பண்ணுவாங்க நாலு பேருக்கு சோறு ஓடுவாங்க வானவேடிக்கை விடுவாங்க ஒருத்தருக்கு கொண்டாடுவாங்க நம்ம இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு சி சிம்பிளாக கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பார் அதன்படி பார்த்திங்கன்னா கால் ரூபாவில் கொண்டாட முடியாதா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே சங்கரையர் ஹோட்டலில் போய் என்ன பண்ணுறாருனா ஒரு புதுப்பால் போட்டு ஒரு டிகேஷன் போட்டு சக்கரை கம்மியாக போட்டு ஸ்ட்ராங்காக போட்டு ஒரு கப் காஃபியை ரெண்டு நாக்கு குடிக்கிறார் ரைட்டாக ரெண்டு நாக்கு குடிக்கிறாரு பன்னிரெண்டு நாள் இருந்தால் போதும் ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொரு ரெண்டு நாள் செலவு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு எடுத்துகிட்டு போகிறார் அப்போது ஒரு பிச்சைக்கார்டர் ரெண்டு என்ன பண்ணிடுறாருன்னா பிச்சை போட்டுறாரு போயிட்டு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவை கொடுத்து ஒரு டிக்கெட் எடுக்கும்போது இன்னும் ஓரணா கேட்குறாங்க என்ன காரணம்னா டிக்கெட் விலை கூடி போச்சு ஐயோ ரெண்டு மொத்தம் நாலு நாள் ரெண்டு நாள் காஃபி குடிச்சிட்டோம் ரெண்டு நாள் பிச்சைக்காரனுக்கு போட்டோம் பன்னிரெண்டு தான் இருக்குது இன்னும் ஓரணாக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி சரி பிச்சைக்காரன் போய் திரும்ப எடுக்கலாமான்னு பார்த்தா அது திருட்டு மாதிரி இருக்கே அது மனசு உறுத்தி அவர்கிட்ட அவர்கிட்ட போய் எடுக்க முடியல ஒரு மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க கேட்பாங்கன்னு ஒரு மாதிரி இருக்குது அப்போ அந்த நேரத்தில் பார்த்தினா அவர் போய் எடுக்கலான்னு சரி எடுப்போம் நம்ம கொடுத்த பணத்தை தானே எடுக்கிறோம் நிறையா பேர் பார்த்தின்னா ஒரு அரைணா போடுறதுக்கு ஒரு ஒரேனா போட்டு அரைணா மீதி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல அது மாதிரி எடுப்போம் எடுக்கிறாரு எடுக்கும்போது உடனே பிச்சைக்காரர் கண்ணு தெரியாதவர்ல உடனே சத்தம் போடுறாரு எங்கள் யாரோ போட்ட ரெண்டனாவை நீங்கள் ஏதோ எடுத்துகிட்டு போகிறீங்களே அப்படிங்கும் டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா ஒரேணா போட்டு தான் ரெண்டெண்ணா எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள் தட்டில் ரெண்டனா வந்து அவருடைய காசு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஓரணாவை உள்ளே போட்டு ரெண்டனாவை எடுக்கலான்னு போட்டிருப்பார் ஓரணாவை தடவை பார்த்துட்டு யாரோ போட்ட ரெண்டனாவோ எடுத்துகிட்டு போகிறீங்களே இது நியாயமாக ஓரணாவை போட்டுட்டு கேட்கவும் அட பாவிலான்னு சொல்லி அந்த ரெண்டனாவை போட்டு ஆக ஆகமத்தில் மூணனா மூன்றனா வந்து அவருக்கு மூணு அந்த மூன்றுரூவா மூன்றுரூவா கணக்கு வைங்க மூன்றுரூவா அந்த கணக்கில் அவருக்கே போயிடும் என்னடா இதுன்னு சொல்லி பார்த்தோன்னா ஜங்க்ஷனுக்கு நடந்து போகிறோம் அடுத்த ஸ்டேஷனுக்கு நடந்தே போய் என்ன செய்ய தர்மம் செஞ்சதை இப்படி செய்யக்கூடாதுல இது தர்மம் தானே கொடுத்துட்டோம்னா அது கடன் கிடையாதுல தர்மம் போட்டதை நல்லா வாழ்த்தியிருக்காப்ல அவர் வேற சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நடந்தே போயிருவாப்ல ஒரு ஸ்டேஷனுக்கு நடந்து போயிருக்கோம் பார்த்தா அவர் ஏற போகிற தான் பெரிய விபத்தில் பயங்கரமாக கோர விபத்து பயங்கரமாக நடந்திருக்கும் அப்போ இது வந்து தர்மம் தான் நம்மளை காப்பாற்றிச்சா இல்லை தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டதான்னு தெரியலை ஆனால் நல்லது மாதிரி பரவாயில்ல இது ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாங்க இதுதான் அந்த கதை உங்களுக்கு ஒரு பிச்சைக்கானுக்கு போட்ட பணத்தை எடுக்கல ஒரு தர்மத்துக்காக எவ்வளோ தூரம் பாருங்கள் ஒரு அரணா ஒரு அண்ணா விஷயத்துக்கு எவ்வளோ பாருங்கள் ஸோ இந்த நூல்களில் வந்து எழுதுனது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க எதற்காக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நூல்களில் யுக சந்திங்கிற தொகுப்பில் தர்க்கத்திற்கு அப்பால் அதாவது சூப்பர் கதை அந்த கதை உண்மையாகவே நல்லா இருந்துச்சு ஸோ இதுதான் ஜெயகாந்தனுடைய ஸ்பெஷலே உண்மையாகவே ஜெயகாந்தனை பற்றி ஆரம்பத்தில் படிக்கும்போது என்னப்பா நூலாசிரியர்களாக இருக்குது என்னப்பா நூல்களாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த தர்க்கத்திற்கு அப்பாளுங்கிற கதை உன்னே ஒரு சென்டிமெண்ட்டாக சின்ன டச் பண்ணிடுச்சு ரெண்டு பக்கத்தில் ஒரு கற்பனையான கதை இவ்வளோ பெரிய கதையா அப்படிங்கிற மாதிரி ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தை அடுத்ததில் பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ இது வந்து எந்த எந்த லெசன்ஸில் இருக்கும்னா உங்களுக்கே தெரியும் யூனிட் நைன்க்கு அதாவது டென்த்து தமிழ் புக்கில் கடைசியில் இருக்கும் யூனிட் நைனில் இருக்கும் ரைட்டாங்க தேங்க்யூ தேங்க்யூ டுவால்